வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமஹ, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ, ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமஹ. 2018 நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்களை தற்பொழுது பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ ஹே விளம்பி வருஷம் தக்ஷநாயனம் ஹேமந்த ரிது மார்கழி மாதம் 4வது நாள். இதற்கு சரியான ஆங்கில தேதி 19 டிசம்பர் 2017. கடகராசி அன்பர்களே, இதுவரை உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து வந்த சனி பகவான் தற்பொழுது ரணருணரோக ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த சனி மாற்றம் என்பது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய, மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி மாற்றம் என்பது நிச்சயமாகவே ஒரு நல்ல பெயர்ச்சியாக அமையும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலே ஏற்கனவே ராகுவினுடைய சஞ்சாரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 18 வருட காலகட்டத்திற்கு பிறகு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த சனி பெயர்ச்சி நீங்கள் சந்திக்கிறீர்கள். வாழ்வில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும். சத்துருக்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தும் நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். வாழ்க்கை துணை, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர் என அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைத்தவர்களுக்கு அதற்கான பொருள் உதவியும் கடன் உதவியும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எடுத்துக்கொண்டிருந்த ஒரு முயற்சிகளுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றம், நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயமாக உங்களை தேடி வரும். குடும்பத்தை விட்டு நீண்ட தூரத்தில் இருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் இணைவதற்கான ஒரு அற்புதமான சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். தடைபட்டிருந்த கல்வியை முடிக்க முடியும். வீடு, மனை, வாகனம் ஆகியவற்றை புதுப்பிப்பதற்கும் புதிதாக வாங்குவதற்கும் இந்த காலம் பொற்காலமாக இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். உங்கள் பக்கம் நியாயம் தீர்ப்பாகும். தினமும் அபிராமி அந்தாதி சொல்வதும் சௌந்தரிய லகரி சொல்வதும் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். எப்பெல்லாம் முடிதோ அப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று பஞ்சமுக தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டு வாருங்கள். சந்திர தரிசனம், அதாவது வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை சஷ்டி வரைக்கும் இந்த 15 நாட்கள் சந்திரன் வானத்தில் தெரியும் போது சந்திரனை மானசீகமாக நல்லபடியாக மாலை வேளையில் நீங்கள் வணங்கி வந்தால் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 80% நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.